அப்ப அப்படியே வேற ட்ராக். வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களை, 90 நாள் சேலஞ்சில் வெற்றிகரமாக 22வது நாள், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பல சகோதரர்கள் வெற்றிகரமாக நிறைய நாள் கடந்து வந்துட்டுருக்கிறீங்க. அப்புறம் 1000 நாட்களும், 500 நாட்களும், 100 நாட்களும், 300 நாட்களும்ட்டு வேகமாக வந்துட்டுருக்கீங்க. ஆனாலும் பல சகோதரர்கள் ஆரம்ப கட்டத்தில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கீங்க. அதனால தான் திரும்ப திரும்ப நம்ம ஆரம்பத்துலேருந்து வந்துட்டுருக்குறோம். இன்றைக்கி 22 நாள் வந்துட்டோம், இரட்டைப்படையில் 22 நாள் வந்தாச்சு. அதாவதுங்க, 48 நாட்களுக்கு இருக்கிற ஒரு சிறப்பு மாதிரியே 18-21 நாளுக்கும் இருக்குது. அதாவது ஒரு பாதி கிணறு தாண்டியே அந்த ஒரு வலிமை நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். பிரம்மச்சரியத்தில் பாதி கிணறு தாண்டி இருக்கிறோம். இன்னும் 48 நாட்கள் வரை உஷாராக மன உறுதியோடு கடந்து வரணும். இந்த சமயத்தில் சில சகோதரர்களுக்கு ஃப்ளாட் லைன் வரலாம். இன்னும் வந்து அடிக்கடி பிரம்மச்சரிய பயணத்தில் பயணிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஃப்ளாட் லைன் முடிகிற ஸ்டேஜாக கூட இருக்கலாம். ஆகவே எந்த நிலையாக இருந்தாலும் சரி, அவனே துணை, ஆண்டவனே துணை அப்படின்ட்டுங்க மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வரணும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கேள்விகள் அப்போதைக்கு அப்போதே விடையளிச்சிட்டதுனால நம்ம வந்து இன்றைக்கி சித்தர் பாடல்களில் சிவவாக்கியர் பாடல் இரண்டும், இடைக்காடர் பாடல் ஒன்றும் எடுத்துக்கலாங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமாக அழகாக இருந்துச்சு, அதனால் என்னால் அதை விட முடியல, எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் கேள்வி பதிலும் பார்த்துடலாம். சகோதரர்கள் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. செம்பினில் களிம்பு வந்த சீதரங்கள் போலவே அம்பினில் எழவொண்ணாத அணியரங்க சோதியை வெம்பி வெம்பி வெம்பியே மெலிந்து மேல் கலந்திட செம்பினில் களிம்பு விட்ட சேதி ஏது காணுமே. வாழ்க வளமுடன். எவ்வளோ அழகு பாருங்க, செம்பு மோதிரமோ அல்லது செம்பு சம்மந்தமான விஷயங்களோ இல்லை செம்பு டம்ளரில் தண்ணி குடிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கோ தெரியும், சீக்கிரமாக வந்து அதில் ஒரு களிம்பு வரும். அது எப்படி வரும், ஏன் வருதுன்னே தெரியாது. ஆனால் அது செம்பின் இயல்பே அப்படி தான். செம்பில் வந்து களிம்பு வந்த சீதரங்கள் போலவே, செம்பில் வந்து இயல்பாக இயற்கையாகவே களிம்பு வருது இல்லையா, அது போலவே அம்பினில் எலவொன்னால் எலவோ எலத்துணாத அணியரங்க சோதியை வச்சுங்களா. அப்போது செம்பில் களிம்பு வர்ற மாதிரியே அணியரங்க சோதி அப்படிங்கிறது வந்து நம்முடைய உயிர் அணுக்கள் வந்து அதற்கான ஆற்றல் அப்படிங்கிறது வந்து நம்முடைய மூலாதார சக்கரத்தில் இனப்பெருக்க பாகங்களில் தான் இருக்குது. உயிரணுக்கள், ஏன்னா குழந்தையை உருவாக்கும் எல்லாம் உள்ள இறைவனை நோக்கி செல்லும் ஆற்றல் மிக்க உயிரணுக்கள் அது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தேங்கி இருக்கும் இடம் என்னங்க, அது நம்ம மூலாதார சக்கரம். அது என்னென்னா அது வந்து அவ்வளோ சீக்கிரம் மேல் நோக்கி வர இயலாமல் இருக்கிற அந்த சோதியை, அணியரங்க சோதியை வெம்பி வெம்பி வெம்பியே மெலிந்து மேல் கலந்திட, தானாக வராது ஆச்சுங்களா. ஒரு தண்ணி எப்போதும் கீழ் நோக்கி போகத்தான் முயற்சி பண்ணும், ஆனாலும் வெம்பி அதுக்கு எப்படியாச்சும் வரணும், எப்படியாச்சும் வரணும், எப்படியாச்சும் மேலே வரணும், எப்படியாச்சும் இறைவனை அடையணும், அவ்வளவு இறைவனை நோக்கி ஒரு பக்தியினால் இறைவனை அடைய வேண்டும்ங்கிற ஒரு மேல் நோக்கிய நல்ல எண்ணத்தினால் வெம்பி வெம்பி வெம்பியே மெலிந்து மேல் கலந்திட, எப்படியாச்சும் மேலே கலந்துட்டோம் அப்படின்னா செம்பினில் களிம்பு விட்ட சேதி ஏது காணுமே. யோசிச்சு பாருங்க, செம்புக்கு மேலே அது எப்படி அப்படி வருது அப்படின்னா செம்புக்கு மேலே அந்த களிம்பு போல அந்த பச்சை நிறத்தில் அது மாறுது இல்லைங்களா. அதே மாதிரியே நம்ம வந்து இறைவனை நோக்கிய பயணத்தில் மேல் நோக்கிய எண்ணத்தில் ஆழ்ந்தே இருந்து கொண்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய உயிரணுக்கள் மேலே வரும், செம்புக்கு மேலே கழிவு வர மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சகசிரார தளத்துக்கு வரும் அப்படிங்கிறாரு. அதை வந்து அது என்ன செய்தின்னு காணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து ஏன் ஆன்மீகத்தில் இறையாற்றலில் ஆழ்ந்து இருக்கிறவங்களுக்கு இந்த இனப்பெருக்க செயல்பாடுகளில் வந்து பெருசாக வந்து அது அதன் உண்மைத்தன்மை தெரிஞ்சு ஏன் இயல்பாக விலகி செல்வதற்கான சக்தி கிடைக்குது அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி செம்பில் கழிவு போல் நம்முடைய ஆற்றலை மேல் நோக்கி எடுத்துகிட்டு வர முடியும். அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மன அளவிலும் உடல் அளவிலும் ஆன்மீக அளவிலும் முன்னேற்றம் கிடைக்கும். ஆனால் அதுக்கு நம்ம கஷ்டம்தான் படணும் ஆச்சுங்களா. வெம்பி 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 தான் மேலே வரணும், அவ்வளோ சீக்கிரம் முடியாது, ஏன்னா பழக்க தோஷம் மாயையில் சிக்கிக்கிறோம் ஆச்சுங்களா. ஆரம்பத்துலேருந்து நைஷ்டிக பிரம்மச்சாரியாக குருகுல கல்வி முறையில் 12-13 வயசுலேருந்து வந்துட்டால் அதுக்கு அவ்வளோ கஷ்டம் இல்லை. ஆனால் 5 விளையாது 60 விளையாது மாதிரி பெரும்பாலான தற்கால இளைஞர்கள் வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அபரிமிதமாக ஆற்றல் விரயத்தில் சிக்கிட்டதுனால
ரொம்ப கஷ்டப்பட்டு மேல் நோக்கி எடுத்துட்டு வர வேண்டியதா இருக்கு. அதற்கெல்லாமே வந்து நம்முடைய சித்தர் பெருமக்களை வழிகாட்டி முத்திரை விந்து ஜெயம் போன்ற பயிற்சிகள் மூலமா வேகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த பாடல் சொல்லும்போது இன்னொரு விஷயம் சொல்லணும், பல சகோதரர்கள் 18 வயசுக்கு கீழுள்ள சகோதரர்கள் வந்து இலவசமாக நம்ம பயிற்சிகள் சொல்கிறோன்றதுனால நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. முந்தானியத்து நேற்று 2 நாட்கள் வந்து பண்ணியாச்சு, இன்னைக்கு வந்து ஆகஸ்ட்டு துவங்கிருச்சு. ஆகவே வந்து பார்த்தீங்கன்னா சகோதரர்கள் இனி பயிற்சிகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க இலவசமாக வேண்டும்னா அடுத்த மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதம் கடைசி வரை மறை இப்போது மீதம் இருக்கும் எல்லா நாட்களும் நம் கம்யூனிட்டி வளர்வதற்காக பொருளாதார ரீதியாக சப்போர்ட் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இருக்கு. ஆகவே கேள்விகள் இருந்தால் எங்கிட்ட தாராளமாக கேட்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பாடல் சிவவாக்கியர் பாடல் தான். இதுவும் மிக அருமையாக இருக்கும், வேக வேகமாக படிச்சுட்டு வந்துடுறேங்க. நாடி நாடி நம்முளே நயந்து காண வள்ளீரேல் ஓடி ஓடி மீளுவார் உம்முளே அடங்கிடும் தேடி வந்த காலனும் திகைத்திருந்து போய்விடும் கோடி காலமும் உகந்து இருந்தவாறு எங்கனே மரணம் இல்லா பெருவாழ்வுக்கு. எவ்வளோ அழகான வரின்னு பாருங்க, எவ்வளோ அருமையா இருக்கு, வரி வரியா பாட்டு வர்றேங்க. நாடி 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 நம்முளே நயந்து காண வள்ளீரேல், நமக்குள்ளாக இருக்கும் இறைவனை நமக்குள்ளாக நாடி நாடி நயந்து காணும் வலிமையை பெற்றுவிட்டால் நாடி நாடி நம்முளே நயந்து காண வள்ளீரேல் ஓடி ஓடி மீளுவார் ஓடி ஓடி மீளுவார் உம்முளே அடங்கிடும். ஆச்சுங்களா, எந்த வாழ்க்கைங்கிற இந்த ஒரு சக்கரத்தில் வாழ்க்கை பிரச்சனைகளில் சுழல்களில் எத்தனையில் ஓடி ஓடி போனாலும் மீண்டுருவாங்க. ஆச்சுங்களா, வாழ்க்கை பிரச்சனைகளுக்குள் ஓடி எவ்வளவு சிக்கல் இருந்தாலும் ஓடி ஓடி மீளுவார் அப்புறம் உம்முளே அடங்கிடும். அப்போ நமக்குள்ளாகவே நிலைத்து நிற்பதற்காகவே ஒரு அதுதான் பாதைங்கிற தெளிவு கிடச்சிடும். வெளியில் எதுக்குத்தான் ஓடிட்டு வந்தாலும் அது முழுமையல்ல நிரந்தரமல்ல அப்படிங்கிற தெளிவு இருந்துகிட்டே இருக்கும் நமக்குள்ள. இப்போ நமக்குள்ளேயே நினைச்சிருப்போம், நமக்குள்ளேயே நினைச்சிருக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்முடைய உயிர் அணுக்களை கீழ் நோக்கி விரயமாக்காது விந்து சக்தியை மேல் நோக்கி எடுத்து சென்றுருவோம். மேல் நோக்கி எடுத்துட்டு வரும்போது நம் உயிர் அணுக்கள் அப்படிங்கிற நம்முடைய அடுத்தடுத்த பிறவிகளை அடுத்தடுத்த வாரிசுகளை விந்து சக்தி வழியாக விரயம் செய்யும் வேலையே இல்லை. மேல் நோக்கி எடுத்து சென்று இறைவனுக்கு தீபமாக மாற்றும் போது தேடி வந்த காலனும் திகைத்திருந்து போய்விடும். ஆச்சுங்களா, அப்போ காலனுக்கு அங்கே வேலையே இல்லை. ஆச்சுங்களா, அது மரணம் அப்படிங்கிறது அகால மரணம், அந்த மரணம் இந்த மரணம் எல்லாம் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்களெல்லாம் நெருங்காது. ஆச்சுங்களா, எந்த ஒரு சொல்லுவாங்க பார்த்தீங்களா மந்திர பிரவாகம் அப்புறம் என்னென்ன சொல்லுவாங்க பில்லி சூனியா அது இது எதுவுமே நெருங்காது. ஏன்னா நாம் நம் உயிரணுக்களை இறைவனுக்கு சோதியாக்கி சிவத்தையே நமக்குள்ளாக காத்து கொண்டிருக்கிறனால நமக்கு எதிராக யாரேனும் எதேனும் செஞ்சாங்கன்னா அது அவர்களையே திருப்பி அடிச்சிடும். ஆச்சுங்களா, ஆகவே பிரம்மச்சரியத்திற்கு அவ்வளோ பெரிய வலிமை உண்டு. வாழ்க வளமுடன். அடுத்தது கோடி காலமும் உகந்து இருந்தவாறு எங்கனே, தேடி வந்த காலனும் திகைத்திருந்து போய்விடும் கோடி காலமும் உகந்து இருந்தவாறு எங்கனே. சரிங்களா, எவ்வளவு காலமாயினும் நாம் வந்து நமக்குள்ளாக இருந்து வாழ முடியும். அதுதானுங்க ஆற்றலை வந்து வெளியில் விரயம் செய்யாது நமக்குள்ளாக நிலைப்படுத்தி வளப்படுத்தி வலிமைப்படுத்தி கொண்டே வாழ்க்கையை கொண்டு செல்லும் போது நமக்கு வந்து விருப்ப மரணம்னு நம்முடைய முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பீஷ்மருக்கு கிடைச்ச மாதிரி எப்போது மரணம் வேண்டும் நினைக்கிறாங்களோ அப்போ கிடைக்கும். ஆனா இந்த உடல்ல வாழ்ந்துட்டே இருக்கிறது அவ்வளவு சந்தோஷமான விஷயமா அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வலிமை தாண்டிடுச்சுன்னு வைங்களேன் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த உடல் பாரமா மாறும், உடல் பாரமா இருக்கும். ஏன்னா உடல் அப்படிங்கிறது வந்து பல்வேறு 72,000 நாடிகளின் ஒரு கோர்வைக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கு, அந்த உயிர் அது கூட சிக்கி இருக்கு. ஆனா தன்னை உணர்ந்து அகண்டாகாரம் முழுக்க விரிந்து இறைவனோட ஐக்கியமாகும் வாய்ப்பு கிடைக்கல நாமளா உதிர்த்துட்டு போயிடுவோம். ஆச்சுங்களா, ஆனால் சிலர் வந்து மரணம் இல்லா பெருவாழ்வு தான் அது எல்லை, அது பெரிய சந்தோஷம்னு நினைக்கிறாங்க. அது அப்படி அல்ல, மரணம் இல்லா பெருவாழ்வே மனுஷனுக்கு வந்து சாபமாகவும் இருக்கும். ஆனால் காலன் வந்தாலும் திகச்சு நின்றுட்டு போகிறது எல்லாமே உண்மைதான். ஏன்னு கேட்டால் நம் உயிரணுக்களை விரயம் செய்கிறதில்ல, நமக்குள்ளாக வச்சுருக்குறோம். 1,00,000 விந்து சக்தியில் கோடான கோடி உயிரணுக்களில் ஒற்றை உயிரணு போய் ஒரு குழந்தைக்கு உயிர் கொடுக்கும்போது இந்த உடலுக்கு உயிர் கிடைக்காதா? அதுக்கு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், வலிமையோடு இருக்கணும், ஆற்றலை சரியான வகையில் வெளியேற்றாது நமக்குள்ளாக டிரான்ஸ்மியூட்டேஷன் செய்யும் பக்குவமும் பயிற்சிகளும் வந்திருக்கணும். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். இப்போதான் வந்து ஒரு கிளைமேக்ஸ் பாடல் மாதிரி இடைக்காடல் பாடலுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவருடைய பல சித்தர்கள் பாடல்களை வந்து நான் உனி இடையில சேர்த்து பார்க்கலான்னு பார்க்குறேன். இந்த பாடல் கேளுங்க. மாடும் மனைகளும் மக்களும் சுற்றமும் வான் பொருளும் வீடும் மணிகளும் வெண்பொன்னும் செம்பொன்னும் வெண்கலமும் காடும் கரைகளும் எல்லாம் பணியும் கரிபரியும் கல்லாம் பணியும் கரிபரியும்
தேடும் பலபண்டம் நில்லா சிவகதி சேர்மீன்களே வாழ்க வளமுடன். எதுவுமே நிற்காது. மாடு, மனைகள், குழந்தைகள், மக்கள், சுற்றம், இறைவனால் கொடுக்கப்பட்ட பொருள்கள், வான்பொருள்கள், வீடும் மணிகளும், வெண்பொண்ணும் செம்பொண்ணும் வெண்கலமும், காடு கரை கல்லாம் பணியும், பெரிய கவர்மெண்ட் வேலை எதாக இருந்தாலும் கரிபரியும், தேடும் பலபண்டம் நில்லா எதுவுமே நிற்காத ஐயா சிவகதி சேருங்களே, சிவகதி சேர்மீன்களே அப்படிங்கிறார். யோசி பாருங்க, வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை, எதுவுமே நிலையற்றது, எல்லாமே நிலையற்றதாக இருக்கும்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் தன் உணர்வோடு இருக்கும் நம்மை உணர்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சிவகதியை சேர்மீன்களே அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. சித்தர்களே தன் உடலை உகுத்து விட்டு சூட்சமாக வாழ்ந்துட்டு இருக்கிற காலம் இது. அப்படி இருக்கும்போது நமக்கு உடலோடு இருக்கும் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, அது இளமையோடு இருக்கும் வாய்ப்பு கிடச்சிருக்கு. இந்த இளமையில் நம்முடைய உண்மையான தேடல் தன்னை உணர்வதான தேடல் தான். அதை புரிஞ்சுக்கணும். வெளி விஷயங்களில் மயங்கி போட்டி பொறாமை கவலை துக்கம் துயரம் எல்லாத்துலேயும் சிக்கி 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 அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ஏதோ சாதிக்கிறதுக்கு எங்கேயோ எதையோ நினச்சி ஓடி அதில் எதுவுமே நிற்காது ஆச்சுங்களா. எது நிற்கும்னா நம்ம தான் நிற்போம். நம்முடைய உயிரணுக்களை நாம் விரயமாக்காது மேல்நிலையாக்கி இறைவனுக்கு ஏற்றப்படும் தீபமாக மாறணும் ஒரு ஒரு மனுஷனும் ஆச்சுங்களா. இறைவனுக்கு ஏற்றப்படும் தீபம்னா நம்முடைய விந்து சக்தி, நம்முடைய உயிரணுக்கள் தான். நெய் தீபம் போல, நெய்யை போல நம்முடைய முதுகுத்தண்டே திரி ஆச்சுங்களா. அப்போது அதை மேல் நோக்கி எடுத்துகிட்டு வரும்போது கவனத்தை ஆழ்ந்து செலுத்தும் போது தவ கணலால் ஆகுன துரிய சக்கரங்கள் ஆக்டிவேஷன் ஆகும். அப்போ அதில் ஆழ்ந்து இருக்கும்போது அதில் இருக்கும் இன்பமயமான சிற்பரத்திலும் தற்பரத்திலும் ஆழ்ந்திருக்க 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 யோசிச்சு பாருங்க. அப்போ இறைவனுக்கு நாம் ஒரு தீபம், இறைவனுக்கு நம்மை அது அந்த இன்பத்தில் இறைவனுக்கு நம்மை ஐக்கியப்படுத்துகிற அந்த தீபத்தில் சிவகதியில் சேர்மீன்களே சேர்மீன்களே அப்படிங்கிறாரு. வாழ்க வளமுடன். அப்புறம் இன்னைக்கு வந்து ஒரே ஒரு கேள்வி மட்டும் எடுத்துக்கிட்டேனுங்க. ரொம்ப அருமையான கேள்வி சகோதரர் கேட்டிருக்காரு, அவருடைய வருத்தத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அது என்னன்னு பார்த்துடலாம். நவீன் பாபு சகோதரர், அண்ணா நான் திருந்தி நல்லவனாக இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் எண்ணத்துக்கு தெரியுது புத்திக்கு தெரிய மாட்டேங்குது. கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லுங்கள் நான் ப்ளீஸ். நானும் எல்லோரு மாதிரியும் ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் முடியலை சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். அதாவது நாம் வந்து எல்லோரும் நல்லா இருக்காங்க நாம் நல்லா இல்லை அப்படின்னு நினைக்க வேண்டாங்க. இறைவன் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்குறாரோ எல்லாம் நமக்கு போதுமான அளவு கொடுத்துருக்குறாரு. ஆனால் நம்ம வந்து பழக்க தோஷ மாயினால இன்பத்தை நோக்கியே ஓடி 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 பழகினதுனால ஒரு அரை மணி நேரம் ஒரு மனசு அமைதி நிலையில் இருக்குதுன்னா அந்த அரை மணி நேரத்தில் ஏதாச்சும் ஒரு இன்பத்தை பிடிச்சி இழுத்து பாக்கெட்டில் போட்டுக்கோனு அப்படின்னு தான் நினைக்கிறமே ஒழிய, இன்பம் அப்படிங்கிறது நம்ம ஆற்றலை விரயம் செய்கிறது, காந்த ஆற்றலை வெளிநோக்கி தள்ளுவது, நம்மை பலவீனப்படுத்துவது அப்படின்னு உணராது ஆச்சுங்களா. அது எந்த வகையான இன்பமாக இருந்தாலும் நம்மை பலவீனப்படுத்துறது வெளிநோக்கிய இன்பங்கள் எல்லாமே. ஆகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனசளவில் நினைக்கிறத முத்திரை பதித்தெல்லாம் மாற்றுங்க ஆச்சுங்களா. மனசுக்கு ஒரு வலிமை கொடுக்கணும். நீங்கள் ஒரு நேரம் வந்து நான் வந்து இதெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, அடுத்த ஒரு மணி நேரம் கழித்து வேறு வேறு எண்ணங்கள் உள்ளே வந்துடுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இன்பத்தை நோக்கி ஓடும் பழக்கத்துக்கு அடிமையானதுனால திரும்ப திரும்ப அந்த இன்பச் சூழலையே சிக்கிக்கிறோம் ஆச்சுங்களா. இன்பம் அப்படிங்கிறது இருந்துட்டு போகட்டும், ஆனால் அளவு முறை வேணும். ஆரம்ப கட்டத்தில் மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் 48 நாள் நீங்கள் கடந்துட்டீங்கன்னா தன்னை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சவங்கனால தானே எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். தானே தன்னுடைய கட்டுப்பாடில் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாதுங்க. எவ்வளோ சாதித்தாலும் பயன் இல்லாமல் போயிடும். கோடி கோடியாக சம்பாதிக்கிறவங்க கூட தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கான சக்தி இல்லாமல் அப்படியே தள்ளாட்டத்தில் இருக்காங்க. அதெல்லாம் தேவையில்லை ஆச்சுங்களா. முதல் 48 நாள் உங்களுக்காக, உங்களுக்குள்ளே இருக்கும் சிவத்தை காக்க, இறைவனை நீங்கள் காப்பாற்றுங்க, இறைவன் உங்களை காப்பாற்றுவார். நானே சொல்கிறேனே, சித்தர்கள் படித்து படித்து சொன்ன விஷயம் ஒன்றே ஒன்று தான், விந்து சக்தியில் இருக்கும் நம்முடைய உயிர் அணுக்கள் தான் சிவம் ஆச்சுங்களா. சிவத்தை நம்ம காப்பாற்றணும். அதனால தான் நம் வாழ்க்கையை காப்பாற்ற முடியும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. இல்லைன்னா பலவீனம் அப்படிங்கிறது நாள் செல்ல 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 இந்த வாழ்க்கையில் பிறந்து நாளுக்கு நாள் பலவீனத்தை நோக்கியே ஓடிட்டுருப்போம். ஆனால் நம்மை நம்ம காப்பாற்றி வச்சுக்கிட்டா தான் வலிமையான வாழ்க்கைக்குள்ளே போக முடியும். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இன்னைக்கு ஒரே ஒரு கேள்வி தான் நான் எடுத்து வச்சேனுங்க. அப்புறம் வந்து ஏற்கனவே அபரிமிதமாக நம்ம கேள்விகளுக்கு பதில் சொல்லி 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 சொல்லாத பதில்களே இல்லைங்கிற அளவுக்கு நம்ம சொல்லி முடிச்சிருக்குதுங்க. கிட்டத்தட்ட 100 மணி நேரங்கள் பதில்களாகவே இருக்குது சகோதரர்களே. ஏதேனும் மிஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா சகோதரர்கள் வந்து பழைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து பாருங்கள். அப்புறமேல் வந்து
சகோதரர்களுக்கு இன்னொரு சின்ன ஒரு வேண்டுகோள், பயிற்சிகளில் இருப்பவர்கள் ஆழ்ந்து பயிற்சிகளை கவனம் செலுத்துங்க. இந்த நம்ம சகோதரர் கேட்ட மாதிரி மன உறுதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மன உறுதி தளரும் சமயத்திலெல்லாம் முத்திரை பதித்தல் போட்டுக்கோங்க. முத்திரை பதித்தல் போட்டு கொண்டிருக்கும் சமயத்தில் விந்துஜெய பயிற்சியையும் ஆழ்ந்து செஞ்சுட்டு வாங்க. இது வந்து நீண்ட தூர பயணம், நீண்ட கால பயணம். இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காது ஆச்சுங்களா. இந்த அருமையான வாய்ப்பை அனைவரும் நல்ல முறைக்கு பயன்படுத்திக்கணும். வாழ்க்கையில் நடக்கும் சிக்கல்கள் நிறைய இருக்கும். நான் இதை பற்றி ஒரு ஸ்டோரி கூட சொல்லியிருப்பேன், கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால அது இன்னொரு தடவை சொல்கிறேங்க. அதாவது வந்து ஒரு மான் வந்து பயங்கரமாக தன்னுடைய கருவை வயிற்றில் தாங்கி கொண்டு இருக்கிறது, ஒரு மான் சரிங்களா. அப்போ கருவில் தாங்கி கொண்டு இருக்கும், கருவை தாங்கி கொண்டு இருக்கும் அந்த மான் முன்னால் பார்த்தா மிகப்பெரிய பள்ளத்தாக்கு, போனால் உளுந்துடணும், குழி வேகமாக வந்திருக்குது, அந்த பள்ளத்தாக்கு இருக்குது, வயிற்றில் கருவு இருக்குது, டெலிவரி ஆகிற சிச்சுவேஷன் வேறு. திரும்பி பார்த்தா பின்னாடி பார்த்தா அங்கே ஒரு புலி நின்றுட்டு இருக்குது. அடடடா புலி நம்மளை அடிச்சிருமோ அப்படின்ட்டு இந்த பக்கம் ரைட் சைடு திரும்பி ஓடிடலான்னு திரும்பினா இங்கே பார்த்தா ஒரு மிகப்பெரிய நெருப்பு புலம் பிளம்பு எரிஞ்சிட்டு இருக்குது, போய் தீயில தான் குளிக்கணும். அப்புறம் லெஃப்ட் சைடில் இப்படி திரும்பி பார்த்தா அங்கே ஒரு வேடன் வந்துட்டு இருக்கிறான், ஐயோ நம்மளை அடிச்சிருவானாட்டு இருக்குது. இந்த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் சுற்றி நாலா பக்கமும் பிரச்சனை, நாலா பக்கமும் பிரச்சனையாக இருக்கிற சமயத்தில் வயிற்று வலி வருது அதுக்கு டெலிவரிக்கே. அப்போது அதனுடைய சிந்தனை ஒரே சிந்தனையாக மாறிச்சு, தன்னை தன்னுடைய கருவின் மீது ஆழ்நிலை கவனத்தை வைத்து கொண்டு ஆச்சுங்களா, அந்த மானானது இப்போதைக்கு என்னுடைய தேவை இந்த டெலிவரி பண்ணுறது தான் அப்படின்ட்டு சுற்றிலும் இருக்கும் கவனத்தை, சுற்றிலும் இருக்கும் பிரச்சனைகளை எல்லாம் துறந்து மறந்து, இருக்கட்டும் பிரச்சனைகள் இருக்கட்டும், நான் என்னுடைய கருவை என்னுடைய குழந்தையை ஈன்றெடுக்கப் போகிறேன் கவனத்தை அதில் வச்சு அது ஆழ்ந்து அப்படியே டெலிவரியும் பண்ணிச்சு, பண்ணி முடிச்சுட்டு இறைவனிடம் ஒப்படைச்சிட்டு தன்னை முழுமையாக இறைவனிடம் ஒப்படைச்சிட்டு அந்த டெலிவரி நடந்து முடிஞ்ச உடனே மானானது கண்ணை திறந்து பார்த்துச்சு, வேடன் அம்பு விட்டு அந்த புலியை தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறான், இந்த பக்கம் நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குது, இருந்தாலும் இது தன்னுடைய குட்டியை கூட்டி கொண்டு வேறு திசையில் அது பார்க்கல சேஃபாக போயிடுச்சுங்களாமா. அப்போது அது தன்னுடைய கருவை தாங்கி கொண்டிருக்கும் அந்த மானானது அவசரப்பட்டு வலியோட வழியாக புலிகிட்ட போயிருந்தா முடிஞ்சிச்சுங்களா. அதே வேடன் கிட்ட போயிருந்தா அவன் வேடன் புலி அடிக்கிறதுக்கு பதிலாக மான் அடிச்சிருப்பானா, இல்லை தீக்குள்ளே போனால் தாயும் பிள்ளையும் அவுட்டா, கீழே குதிச்சிருந்தாலும் உசுறு இல்லையா, யோசிச்சு பாருங்க. அப்போது அதுபோல் நம்மை சுற்றி 1008 பிரச்சனைகள் இருக்கும் வாழ்க்கையில், ஆனால் நமக்குள்ளாக நம்முடைய கருவை நாம் தாங்கி கொண்டிருக்கிறோம். ஒரு ஒரு ஆண்மகனும் உயிரணுக்களை சிவத்தையே தாங்கி கொண்டிருக்கிறான். வெளியில் 1000 பிரச்சனைகள் உண்டு, அந்த பிரச்சனைகள்லேருந்து எஸ்கேப் ஆகிறதோ இல்லை பயந்து நிற்கிறதோ வேண்டியதில்லை. நம்முடைய கருவில் நம் கவனத்தை நிலைநிறுத்தி இறைவனோடு நம்மை ஐக்கியப்படுத்தி கொண்டு வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகலாம்ங்க. நம்முடைய பயணத்தை ஆண்டவன் பார்த்துக்குவான் ஆச்சுங்களா. மன உறுதியோடு ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு மரணம் ஒரு முறை, பயந்து பயந்து வாழ்ந்தால் மரணம் அணுதின மரணம் தான் சரிங்களா. ஆகவே வாழ்க்கையில் பிறந்தாச்சு, இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் பிரம்மச்சரியத்தில் வலிமையோடு கொஞ்ச நாள் வாழ்ந்து பார்க்கலாம் அப்படிங்கிறத தயவு செஞ்சு என்னுடைய வேண்டுதலாக இது எடுத்துக்கோங்க. வாழ்க வளமுடன் சகோதரர்களே, மீண்டும் நாளைய தினம் ஒரு அருமையான வீடியோவில் சிறப்பாக சந்திக்கலாம். கேள்விகள் சந்தேகங்கள் எதாக இருந்தாலும் celibacy@gmail.com க்கும் கீழே கமெண்ட்ஸ்லேயும் போட்டு விடுங்க. வாழ்க வளமுடன்.